வணக்கம். கனியின் சமையலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் லஞ்சு, காளான் குழம்பு, மஷ்ரூம், செமி கிரேவி. ரொம்ப சிம்பிள். இது வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம், இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த சின்ன பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும், அதிலேருந்து பெரிய பெட்டல் விரிஞ்சது தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் இருக்கும். இதை நம்ம வந்து மஞ்சள் போட்டு ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம். மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் எப்படி செலக்ட் பண்ணணுன்னா, புதுசாக வாங்கணும், டேட் பார்த்து வாங்குங்க பேக்கட் ஐட்டம்னா, இல்லை லூஸில் கிடைக்குதுன்னா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. பழைய மஷ்ரூம் யூஸ் பண்ணவே கூடாது, அது ரொம்ப டேஞ்சர். இப்போ தேவையான பொருட்கள் உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, அதோட கரம் மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ மஷ்ரூம் பாருங்கள், மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து விட்டாச்சு. வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா மஷ்ரூம்லாம் மழை அதிகமாக வர்றப்ப தான் மஷ்ரூம் வரும். அது வந்து நேச்சுரல் மஷ்ரூம். அது இப்போ ரொம்ப மழை வர்றதும் ரேர் ஆகிடுச்சு, மஷ்ரூம் கிடைக்கிறதும் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஆனால் அது வந்து உங்களுக்கு இந்த ஒரு நான்வெஜ்ஜுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப அந்த நான்வெஜ் சாப்பிட முடியாத சமயத்தில், புரோட்டா சமயத்தில், அந்த சமயத்துலலாம் மழை அதிகமாக வரும் இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மஷ்ரூம் அப்போது சிலருக்கு தாராளமாக கிடைக்கும். அப்போ வந்து அதை நான்வெஜ்ஜுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக செஞ்சு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நேச்சுரலாக வர்றது. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி தட்டி போட்டுக்கிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பூண்டு போட்டு, பூண்டு அந்த வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். இப்போது ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் வெங்காயம் வதங்குறப்ப, இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளியும் வதக்கிக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மீதி தேவையான அளவு உப்பு ஃபைனலாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மஷ்ரூம்லாம் வந்து இடவசதி இருந்ததுன்னா நம்மளே கூட நம்ம வீட்டில் இந்த மஷ்ரூமை வளர்க்க முடியும். ஒரு இருட்டான ரூமில் ஒரு இந்த தேவையான அளவுக்கு இப்போ மிளகாய் பொடி போட்டாச்சு. மிளகாய் பொடி போட்டு நல்லா வந்து தக்காளி கொஞ்சம் சுருண்டு வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையெல்லாம் வந்து ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தால் கூட போதும். அதில் வந்து ஒரு இருட்டான ரூமில் இருந்தால் போதும், குளிர்ச்சியாக இருக்கணும். அதில் வந்து இந்த சோளம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கொடுக்குறாங்க சீடாக. நிறைய இடத்துல வந்து இதுக்காக ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த சீடை வந்து இந்த அந்த பிளாஸ்டிக் பேக்கில் இந்த வைக்கோல் பில் இருக்கு இல்லையா, அதை வந்து சுத்தம் பண்ணி சுடுதண்ணியில் ஆவியில் வேக வச்சு அந்த பில்லை அந்த இந்த ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே அந்த பில்லை வச்சு அங்கங்கே அங்கங்கே இந்த வந்து இந்த சோளம் இல்லை மக்காச்சோளம் இந்த ரெண்டு விதையும் தூவி விடுறாங்க. தூவி விட்டுட்டு ஒரு 20 டேஸ் தான் அதுக்கு இடைவெளி கொடுக்குறாங்க. அதில் இந்த மஷ்ரூம் வந்து அவ்வளோ அழகாக பூ மாதிரி நல்லா வரும். இதை நான் கூட ட்ரை பண்ணியிருக்கேன் ஊரில் இருந்த வரைக்கும். ரொம்ப ஈஸி, கிடைக்காதவங்க இந்த மாதிரி இதுக்குன்னு பயிற்சி கொடுக்குறாங்க நிறைய இடத்துல. அதை பார்த்து தெரிஞ்சு நீங்களே கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா மஷ்ரூம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதனால் நம்மளே முடிஞ்சால் தயாரிச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ கரம் மசாலா சேர்த்தியாச்சு. கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஒரு கொஞ்சம் நல்ல இந்த இப்போ இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டுற அளவுக்கு வதக்கணும்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டு நம்ம சாதத்தில் சும்மா ரொம்ப தாராளமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் சும்மா தொட்டு பிசைஞ்சு சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது ஒரு சிம்பிள் லஞ்ச், அதாவது டக்குன்னு வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்மளை சாப்பாட்டு வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான்.
பாருங்கள், இப்போ மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை விட சிம்பிளாக தொட்டுக்கிறதுக்கு ஒரு இன்னொரு டிஷ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். காலிஃப்ளவர் ஃப்ரை, மஷ்ரூம் சாரி காலிஃப்ளவர் வறுவல் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. அதே 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் எண்ணெய் காஞ்ச உடனே காலிஃப்ளவரை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கின உடனே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இப்போ மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா கடலை மாவு. அடுத்து நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். கடலை மாவு இதுக்கப்புறம் தான் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து அந்த காலிஃப்ளவர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் காலிஃப்ளவர் உப்பு மிளகாய் பொடியோடு வெந்தோடனே இப்போ கடலை மாவு தூவிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு, நீங்கள் கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ அடி பிடிச்சிக்கும். அந்த சமயத்தில் லேசாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் வதக்கிக்கலாம், இல்லை நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, மஷ்ரூம் கிரேவி அண்ட் காலிஃப்ளவர் வறுவல். சிம்பிள் வறுவல், ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு. சுடு சாதத்துக்கு மஷ்ரூம் செமி கிரேவி வித் காலிஃப்ளவர் ஃப்ரை. ரொம்ப அருமையாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸோடு ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. நன்றி, வணக்கம்.